அழைத்த காலணியை எனக்கு அன்பளிப்பாக அளித்தார். அதனை ஆர்வத்தோடு வாங்கி அணிந்தேன். என் கால்கள் நடுங்கின, நிற்க முடியவில்லை. உடனே அதனை எடுத்துச் சென்று பூஜை அறையில் வைத்து வணங்கி வருகிறேன் என்று கூறியவர் ஸ்மட்ஸ். இவர் காந்தியடிகளை சிறையில் அடைத்த ஆளுநர். பெருஞ்சோறு அழித்தல். பண்டைய தமிழகத்தில் போர் செய்ய புறப்படுவதற்கு முன் அரசன் தன் அரண்மனையில் வீரர்களுக்கு அளிக்கும் பெரும் விருந்து இவ்வாறு அழைக்கப்பட்டது. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்று பாடியவர் ராமச்சந்திர கவிராயர். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்று பாடியவர் வள்ளலார். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்று பாடியவர் கடுவெளி சித்தர். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று பாடியவர் வள்ளலார். தானோக்காதே துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோ நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே என்று பாடியவர் குலசேகர ஆழ்வார். நோதலும் தணிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே என பாடியவர் பூங்குன்றனார். பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீரூர் பூவில் இதழகத்தனைய தெருவம் இதழகத்து அருமொகுட்டனைத்தே அண்ணல் கோயில் என்ற பரிபாடல் அடிகள் புகழ்ந்து கூறும் நகரம் மதுரை. தீயினுள் தெரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ என்று திருமாலை போற்றி புகழ்ந்துள்ள நூல் பரிபாடல். ஈதலும் துய்தலும் இல்லோர்க்கு இல என்று பாடியவர் உகாய்குடிக்கிழார். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று பாடியவர் பட்டினத்தார். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று பத்திரிகை துறையை போற்றி பாடியவர் பாரதிதாசன். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் ஔவையார். முத்தொள்ளாயிரம். இந்நூலின் பாடல்களை 1905 செந்தமிழ் என்ற இதழ் மூலம் முதல் முதலில் வெளியிட்டவர் ரா ராகவ ஐயங்கார். இந்நூலின் பாடல்களை தொகுத்து புறத்திரட்டு என்ற பெயரில் 1938 வெளியிட்டவர் வையாபுரி பிள்ளை. வரிசை அறிதலோ அரிதே பெரிதும் ஈதல் எளிது என்று பாடியவர் கபிலர். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்று பாடியவர் மதுரை இளநாகனார். நகரும் அங்கு புகழ் பெற்றவையும். திருப்பூரில் புகழ் பெற்றவை பின்னலாடைகள், மதுரையில் புகழ் பெற்றவை சுங்குடிப்புடவைகள், உறையூரில் புகழ் பெற்றவை கண்டாங்கி சேலைகள், சென்னிமலையில் புகழ் பெற்றவை போர்வைகள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று பாடியவர் ஆண்டாள். சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே என்று பாடியவர் சாலை இளந்திரையன். மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே என்று பாடியவர் குலசேகர ஆழ்வார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பாடியவர் வள்ளலார். ஆரணனி சிறக்க வல்லது கெடுக அரசு முறை செய்க களவில்லாகுக என கூறும் நூல் ஐங்குறுநூறு.